ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வெந்தய குழம்பு வைப்போம். அதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது சிறுசாக இருக்கிறதுனால அப்படியே போட்டிருக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இதை நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நல்லா வதக்கிடுவோம். நல்லா தக்காளி நல்லா வதங்கினாதான் எந்த குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிடுவோம். அதுக்கு தேவையான உப்பு நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர டயத்தில் இப்போ வீட்டில் அரைச்ச மசால் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். மசால் நல்லா வதங்கட்டும். அதுலேயே நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வதக்கினோம்னா எந்த குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அதையும் ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஏற்கனவே உப்பு போட்டதுனால இப்போ உப்பு போடலை. அதுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சி பால் எடுத்து அப்படியே ஊற்றாமல் நான் தேங்காய் பால் எடுத்து அப்படியே ஊற்றுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வத்திருச்சு. இப்போது கடைசியாக கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்து வத்திருச்சு. இப்போ லஞ்சுக்கு, குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு ரைஸ் வெந்தய குழம்பு. கீரை லஞ்சுக்கு குழந்தைகளுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஸ்நாக்ஸு, பாசிப்பருப்பு குக்கரில் விசில் எடுத்து வச்சு தேங்காய் பூ திருவி போட்டு தாளித்து போட்டாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.